வெல்கம் டு கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி கத்தாரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். கத்தாரில் போதைப்பொருள் சோதனையில் 1000 மேற்பட்ட லிரிக்கா மாத்திரைகள் கூலண்ட்டில் மறைச்சி வைக்கப்பட்டிருந்ததாக அறிவிச்சிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி தோஹா ஹமத் சர்வதேச விமான நிலையம் வழியாக சட்டவிரோதமாக கடத்த முயன்ற போதைப் பொருட்களை சுங்கத்துறையினர் பறிமுதல் செஞ்சுருக்காங்க. பயணிகளோட வயிற்றில் மறைக்கப்பட்டிருந்த போதைப் பொருள் பிடிபட்டதாகவும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை தடுக்க உள்துறை அமைச்சகம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் விற்பனை மெட்ராஸ்டுவோட போதைப் பொருள் அமலாக்க விருப்பத்தில் எல்லா தகவல்களையும் பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் தகவல்களை பகிர்றவங்களுக்கு பெயர்கள் மற்றும் முகவரிகளை வெளியிட தேவையில்லைன்னு அதிகாரிகள் தெளிவுபடுத்தியிருக்காங்க. எம்ஒஐ இணையதளம் மற்றும் மெட்ராஸ்டு ஆப்பில் தங்களோட இ சேவைகளை எல்லாரும் அணுகலாம், எந்த நேரத்திலையும் தங்களோட பரிவர்த்தனைகளை வசதியாக முடிக்க அனுமதிக்கிறதா உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. கத்தார் தேசிய கிரிக்கெட் அணியில் ஆல்ரவுண்டராக இடம் பிடிச்ச சுதேசி மு காசர்கோட்டை அடைஞ்சிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. கத்தார் கேஎம்சிசி மதுர் பஞ்சாயத்து கமிட்டியால் ஹமத் இர்ஷாத் கௌரவிக்கப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் 15 23 வரைக்கும் வளைகுடா நாடுகளோட 20 போட்டிகளை கத்தார் நடத்தவிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. கட் சாம்பியன்ஷிப்புக்கான கத்தார் அணிக்காக சிறப்பாக செயல்பட இர்ஷாத் தயாராக இருக்கிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. பல மாத ஆலோசனைகளோட முடிவில் சமீபத்தில் தேசிய அணி அறிவிக்கப்பட்டதாகவும் சவுதி அரேபியா, குவைத், ஓமன், பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அண்ட் கத்தாரில் இருக்கிற அணிகள் மோதுறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. கத்தாரில் இருக்கிற புலம்பெயர் சமூகமும் சந்திராயன் வெற்றியையும் இந்தியாவோட வெற்றியையும் கொண்டாடியிருக்காங்க. இந்தியாவோட பெருமையை நிலவுக்கு எடுத்து சென்ற சந்திராயன் 3 விண்வெளி பயணத்தோட வெற்றியை கத்தாரில் இருக்கிற இந்திய சமூகம் கொண்டாடியிருக்காங்க. இந்தியன் கல்ச்சர் சென்டரில் நடந்த விழாவில் தூதர் விபுல் பங்கேற்றிருக்காங்க. தலைமுறை தலைமுறையாக நினைவில் நிற்கிற இந்த மாபெரும் சாதனைக்காக இஸ்ரோ மற்றும் ஒவ்வொரு இந்தியரையும் வாழ்த்துறதா ICBF தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்குரிய மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்: 1 கத்தாரி ரியால் இந்தியன் ருபிக்கு 22.589, ஸ்ரீலங்கன் ருபிக்கு 88.938. இன்னைக்குரிய கோல்டு நெட் ரேட்டு: 22 கேரட் 1 கிராம் 222 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க, 24 கேரட் 1 கிராம் 235 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க. இது போல் இம்பார்ட்டன்ட் நியூஸை டெய்லி தெரிஞ்சுக்கிற மறக்காமல் கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.